மூன் டிவி தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது சோதிடர் சதயம் எம் மீனாட்சி சுந்தரம், மதுரை. சனி பகவான் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? பெரும்பாலும் சனினாலே பயப்படுறதுக்கு என்ன காரணம், அது கெட்ட கிரகம் அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலேயும் ஊன்றி போன ஒரு இனம் புரியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் ஒரு ஜோட பழமொழி ஒன்று இருக்குது, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுக்கு கெடுக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, கொடுக்கறத வந்து விட்டுருவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஜோட பழமொழியில் இன்னொன்று. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஏழரை சனினுடைய கண்ட சனி ஏற்கனவே நடந்திருக்கு, இப்போ அட்டமத்து சனி. அப்போ இந்த அட்டமத்து சனி மன கஷ்டங்களை கொடுப்பதற்கு தயாராகிட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மிதுன ராசிக்கு நட்பு கிரகம் எது அப்படின்னா, மிதுன ராசி அதிபதி புதன், அதற்கு நெருக்கமான நட்பு கிரகமே சனி பகவான் தான். அதனால் அட்டமத்து சனி வந்துருச்சேன்னு நீங்கள் கவலைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே பாக்கியாதிபதியாக இருக்கார். உங்கள் மனசில் இதுக்கு முன்னாடி என்னென்ன எதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு கவலைகள் இருந்துச்சோ, இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐயோ வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், வீடே வாங்க முடியல, சொந்தமாக ஒரு வீட்டில் குடியிருக்க முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் வீடு கிடச்சிரும். சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகலையே அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு கவலையோடு இருந்தவங்களுக்கு பூரா கல்யாணம் நடந்துடும். திடீர்னு பொண்ணாக இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை வருவார், டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு எப்படி நடந்துச்சுனே தெரியாது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க, யாருமே கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அட்டமத்து சனியினுடைய காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு பொண்ணு வரும், உடனே பேசி உடனே முடித்து மண்டபம் கூட வேணால் கோயிலே தாலியை கட்டி முடிச்சுக்கோங்கிற அளவுக்கு வேகமாக முடிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் சுப புலன் தானே. இந்த மாதிரியான திடீர்னு நடக்கக்கூடிய சுப பலன்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். காரணம், மிதுன ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதனால் துன்பத்தை அதிகமாக கொடுக்கவே மாட்டார். மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம், இந்த மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி செல்வதனால் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு அளித்து வாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமத்து சனியினுடைய சிறு சிறு சிராய்ப்புகள்னு சொல்லுவோம்ல, அதுவும் கூட வராத அளவுக்கு பாதுகாத்துருவார். நாய் தெரு நாய்களுக்கு உணவு அளித்து வந்தீங்கனாலே போதும், இது அருமையான பரிகாரம். அதில் குறிப்பாக கோதுமை ரொட்டி வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு முறுக்கு வாங்கி போடுங்க, எண்ணெயில் பொறிச்சோ பலகாரத்தை போட்டிங்கனாலே போதும், இது சிறந்த பரிகாரம். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறான்னு யாரும் பயப்பட வேணாம். அதற்கு நிகராக, அதாவது கெட்ட பலன் நடந்துச்சுன்னா நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த அறிந்த நல்ல ஜோசியரை போய் பார்த்து அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதக ரீதியாக. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்திற்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகத்தை அனுப்பிச்சு முழுமையான பரிகாரங்களை கேட்டு தெரிந்து செய்து கொள்ளுங்கள். இந்த சனியினுடைய அனுகிரகமும் அனுகூல பலன்களும் நேர்மையான யோக பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த காணொளியை கண்டு புரிந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மூன் டிவி தமிழ் நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.